ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. சந்தானராமன்னு ஒரு பக்தர் பெரியவாளை நமஸ்காரம் பண்ணிட்டு தன்னோட பூர்வீகம், பெயர் போன்ற விவரங்களை சொன்னார். நீ நவநீத சோரன் தானே? சந்தானராமனுக்கு ஒரே திகைப்பு. ஆமாம் பெரியவா. இப்போ எங்கே இருக்க? என்ன பண்ணுற? பத்தினி குழந்தைகள்? டெல்லியில் இருக்கேன் பெரியவா. பெரிய உத்தியோகம், மனைவி குழந்தைகள் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கா. பெரியவா அணுக்க தொண்டர்களை பார்த்தார். இவன் கதை தெரியுமோ? தெரியாது பெரியவா அப்படின்னு எல்லாரும் தலையாட்டினான். பெரியவா கதை சொன்னார். சந்தானராமன் வசதியான குடும்பத்தை சேர்ந்த ஒரே பையன். பெற்றோர்கள் படிச்சிக்கணும், குழம்பு ரசம் மோர் இவ்வளவு தான் தினமும். 10 வயசு பையன். மற்ற பசங்கள்லாம் போண்டா, வடை, பஜ்ஜி, தோசை, இட்லின்னு எல்லாம் சாப்பிட்றத பார்க்கறச்சு அதெல்லாம் சாப்பிடணும்னு ஏங்கி போவான். நாக்கு சபலத்தை தீர்த்துக்கணுமே வழி கண்டுபிடிச்சான். அப்பாவோட சட்டப்பையில் கைவிட்டான். நிறைய காசு இருந்தது. 1 அணா மட்டும் எடுத்துட்டான். 1 வடை ராமு ஐயர் காஃபி கிளப்பில் போய் சாப்பிட்டான். மறுநாளும் அதே மாதிரி 1 அணா எடுத்தான். பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டான். அடுத்த நாள் 1 அணா போண்டா வாங்கி சாப்பிட்டான். இவன் அப்பாவுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சுது. பையில் காசு குறையிற மாதிரி இருக்கே. 1 நாள் கையும் களவுமா ஆப்டுண்டுட்டான். வழக்கம் போல் பெரியவா தரிசனத்துக்கு வந்தா அந்த குடும்பத்து மனுஷாலாம். தகப்பனார் பெரியவா கிட்ட சொல்கிறார், பையன் திருட ஆரம்பிச்சிட்டான் பெரியவா. இப்போவே இப்படி இருந்தால் பிற்பாடு திருட்டு பழக்கம் வந்துடுமோன்னு கவலையாக இருக்குது. பெரியவா தான் புத்தி சொல்லணும். பெரியவா உதடு பிரியாமல் சிரித்தார். பகவான் கிருஷ்ணன் கூட சின்ன வயசில் வெண்ணெய், தயிர், பால் எல்லாம் திருடினதாக சொல்லுவா. அதனால் அவனுக்கு நவநீத சோரன்னே பேர் வந்துடுத்து. உன் பிள்ளை சின்ன பையன், நாக்கு கடந்து அலையிறது சகஜந்தானே. வாய்க்கு ருசியாக பட்சணங்கள் பண்ணி கொடுக்க சொல்லு. வசதி இல்லாத குடும்பமாக இருந்தால் அப்பாவை தொந்தரவு பண்ணாதே, திருடாதேன்னு பையனுக்கு புத்தி சொல்லலாம். உனக்கு தான் எல்லாம் இருக்கே. இப்போ புத்தி சொல்ல வேண்டியது உன் பையனுக்கு இல்லை, உனக்கு தான். பாக்கெட் செலவுக்கு அப்பப்போ 1 அணா 2 அணா குழந்தைக்கு கொடு. இனிமே திருட மாட்டான், பெரிய உத்தியோகம் பார்ப்பான் அப்படின்னு சொல்லி கதையை முடித்தார் பெரியவா. பெரியவா குரலை ஏற்றி இறக்கி கைகளை ஆட்டி அசைச்சு கதை சொன்னதை எல்லாரும் ரொம்ப ரசித்தா. பெரியவா சொன்ன மாதிரி இன்னைக்கு நவநீத சோரன், அதாவது சந்தான கிருஷ்ணன், பெரிய உத்தியோகத்தில் இருக்கான். தன்னோட குடும்பத்தை ரொம்ப நன்னா பார்த்துக்கிறான். பெரியவாளோட அனுகிரகத்தை நினச்சி அவனோட கண்களில் யமுனை பெருகின்றிருந்தது. ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.